அயோத்தி ராமர் கோவில் உள்ளே ராமர் சிலை கொண்டு வரப்பட்டது. கோவிலின் கருவறை உள்ளே ராமர் சிலை கிரேன் உதவியுடன் வைக்கப்பட்டது. இதன் புகைப்படம் தற்போது வெளியாகி உள்ளது. கண்கள் மூடப்பட்ட நிலையில் சிலை வைக்கப்பட்டு உள்ளது. கையில் வில்லம்பு எதுவும் இன்றி சாந்தமான தோற்றத்துடன் கருநிற கல்லில் இந்த சிலை வைக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 22ஆம் தேதி இந்த சிலை முறைப்படி பிரதிஷ்டை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கு விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழாவுக்கான சடங்கு சம்பிரதாயங்கள் அடங்கிய பூர்வாங்க பூஜைகள் நேற்று தொடங்கியது. இன்று பாலராமர் விக்கிர ஊர்வலம் அங்கே நடைபெற உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோவிலில் நடைபெறும் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலயம் முற்றிலும் நாட்டின் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்தத்தின்படி ராமர் கோயில் 3 அடுக்குகளை கொண்ட கோயிலாகும். ஒவ்வொரு தளமும் 20 அடி உயரத்தில் உள்ளது. இது மொத்தம் 392 தூண்களையும் 44 கதவுகளையும் கொண்டுள்ளது. அயோத்தியில் ராமர் கோவிலுக்கு செல்லும் பிரதான நுழைவாயில் யானைகள், சிங்கங்கள், ஹனுமான் மற்றும் கருடா போன்ற சிலைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த சிலைகள் ராஜஸ்தானின் பன்சி பகுபூர் பகுதியில் இருந்து பெறப்பட்ட மணல் கற்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன. பாரம்பரிய நாகர பாணியில் கட்டப்பட்ட கோயில் வளாகம் 380 அடி நீளம், 250 அடி அகலம் மற்றும் 161 அடி உயரம் கொண்டது. கோவிலின் ஒவ்வொரு தளமும் 20 அடி உயரத்தில் மொத்தம் 392 தூண்கள் மற்றும் 44 வாயில்களை கொண்டிருக்கும். அதில் 51 இன்ச் உயரம் கொண்ட ராமர் குழந்தையாக நிற்கும் நிலையில் தங்கவில் மற்றும் அம்புகளை ஏந்தியவாறு சிலை சித்தரிக்கிறது. சிலையின் தலையில் தங்க கிரீடம் உள்ளது. சிலையின் தோரணத்தில் கிருஷ்ணரின் 10 அவதாரங்களும் நேர்த்தியாக செதுக்கப்பட்டு உள்ளன. இந்த புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. இது குறித்து ராம ஜென்ம பூமி தீர்த்த அறக்கட்டளை சேஸ்திரா வட்டாரங்கள் புதிதாக கட்டப்பட்டிருக்கும் ராமர் கோயிலில் பக்தர்கள் சுமார் 19 அடி தொலைவில் இருந்து குழந்தை ராமரை வழிபட முடியும் என்று கூறுகின்றனர். அவ்வளவு தொலைவில் இருந்து 6 அங்குலம் உயரம் கொண்ட குழந்தை ராமரை தெளிவாக பார்க்க முடியும் என்று கர்நாடகாவின் மைசூரை சேர்ந்த சிற்பி அருண் யோகிராஜ் செதுக்கிய குழந்தை ராமர் சிலையை கருவறையில் நிறுவ ராம ஜென்ம பூமி தீர்த்த சேஸ்திர அறக்கட்டளை உறுப்பினர்கள் ஒருமனதாக முடிவு செய்தனர். இந்த சிலையின் உயரம் 4.5 அடியாகும். சுமார் 4 அடி உயரத்தில் பீடம் அமைக்கப்பட்டு உள்ளது. பழைய 6 அங்குல குழந்தை ராமர் சிலை புதிய சிலைக்கு வலது புறத்தில் நிறுவப்படும். ஜனவரி 22ஆம் தேதி ஆகம விதிகளின்படி சிலை பிரதிஷ்டை செய்யப்படும். தற்காலிக ராமர் கோயிலில் சனிக்கிழமை காலை முதல் வழிபாடு நிறுத்தப்பட்டுள்ளது. புதிய கோயில் திறப்பு விழா அன்று விவிஐபிகள் மட்டுமே வழிபாட்டுக்கு அனுமதிக்கப்படுவர். 23ஆம் தேதி முதல் பக்தர்கள் வழிபடலாம் என தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறார். மேலும் இந்த பயணம் முழுக்க முழுக்க அயோத்தி விழாவை மனத்தில் வைத்து பிளான் செய்யப்பட்டு உள்ளது. அதன்படி 20ஆம் தேதி திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று அங்கு சாமி தரிசனம் செய்கிறார். அங்கே சிறப்பு பிரசாதம் அவர் வாங்கி வைப்பார். அதன் பின்னர் ராமேஸ்வரம் செல்லும் பிரதமர் மோடி மறுநாள் புனித நீராடி சாமி தரிசனம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலுக்கு பிரதமர் மோடி புனித நீரை எடுத்துச் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ராமாயணத்தில் ராமர் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமர் பாலம் வழியாக இலங்கை சென்றதாக கதை உள்ளது குறிப்பிடத்தக்கது.